ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலசங்கம் சார்பில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஒன்றிய ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார திருவிழாவான ஜல்லிக்கட்டு தொன்மையான தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்று இருக்கிறது. இந்த கலாச்சார திருவிழாவை தடை செய்யும் நோக்கத்துடன் சுமார் 15 மேற்பட்ட அமைப்புகள் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளன. கடந்த 2014 பீட்டா உள்ளிட்ட சில அமைப்புகள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்றும் கட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் ஜல்லிக்கட்டு மாடுகள் இணைக்கப்பட்டுள்ளதால் அவைகளை வைத்து விழா நடத்தக்கூடாது என்பதை முன்வைத்தனர். ஆனால் 2017 பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தமிழக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியும் சட்டமும் இயற்றப்பட்டது. தற்போது மீண்டும் 15 மேற்பட்ட அமைப்புகள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று கூறி மனு அளித்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலசங்கம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளோம். வருகின்ற 23 அதற்கான விசாரணை நடைபெறுகிறது. எனவே முதல்கட்டமாக ஜல்லிக்கட்டு மாடுகளை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் இருந்து அகற்ற வேண்டும். எந்தவித தடையும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழக அரசு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலசங்கமும் தொடர்ந்து போராடும் என்று கூறினார். மேலும் இது தொடர்பாக முதல்வரை சந்திப்பதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறோம். அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு நடந்த இடங்களை விட ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்டம் இயற்றப்பட்ட பிறகு சுமார் 500 மேற்பட்ட இடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இனி எதிர்காலங்களிலும் அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சூழல் உருவாகும் என்று கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் ஒண்டிராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் சூரியூர் ராஜா ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு விழா வந்து ஒரு 15 கேஸு போராட்டம் போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது மாணவர்கள் மற்ற அமைப்பு தமிழர்கள் பொதுவாக எல்லாருமே சேர்ந்து இப்போ 2017 வந்து அந்த அரசு வந்து புதுசாக சட்டம் ஏற்றி ஜல்லிக்கட்டு நடைமுறைப்படுத்தி நடந்துக்கிட்டு வருது. இந்த காலகட்டத்தில் பீட்டா அமைப்புங்கிறது ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தணுங்கிற எண்ணத்தில் இப்போ வழக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் அமைப்பு சார்பாக தலைவருங்கிற முறையில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யக்கூடாதுன்ட்டு எங்கள் அமைப்பு சார்பாக கேஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த கேஸ் நம்பர் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு செய்ய கொடுத்துருவோம். அதாவது சிறப்பு சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2017 அவசர சட்டத்தில் இந்த காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து விலக்கு அளித்து தான் நமக்கு அவசர சட்டத்தையே நிறைவேற்றினாங்க. அந்த விலக்கு அளித்தது வந்து என்னென்னா, இந்த மத்திய அரசாங்கத்தோட அந்த பட்டியலில் இருந்து இன்னும் அந்த காளைகளுடைய பேர் வந்து நீக்கப்படலை. ஸோ அது நீக்கப்படாமல் இருக்கிறத கிரவுண்ட்ஸாக வச்சு அவங்க இன்னும் போராடிட்டுருக்காங்க. அது நம்ம கவர்னர் ஒப்புதலோடு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதிலே வந்து இந்த பிராணிகள் வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலேருந்து காளைகளை எடுக்கணும்னு சொல்லி தனி விலக்கு போட்டு தான் பண்ணியிருந்துச்சு. அது இன்னும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதை அவங்க இன்னும் கையில் எடுத்துக்கிட்டு இது வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருக்குது, அதனால் ஜல்லிக்கட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு 15 அமைப்புகள் வந்து இதை நம்மளுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ வர 23 ட்ரையலுக்கு வருது அந்த கேஸு. நாங்கள் வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன் போட்டிருக்கோம். நம்மளோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன் போட்டு நாங்களும் அதில் பார்ட்டியாக சேர்ந்திருக்கோம். தமிழக அரசு சார்பாக கபில் சிபில் வழக்கறிஞர் வந்து ஏற்கனவே வாதாடி இருக்கிறாரு. வாதாடி இதில் வந்து கவர்னர் ஒப்புதலோடு தான் சட்டம் இயற்றப்பட்டிருக்குங்கிற விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறாரு. 5 கொண்ட நீதிபதிகள் இதை விசாரித்து இந்த மனுதாரர்கள் அனைவரையும் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. 2 அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் முன்னிட்டு இப்போ இருக்கிற மாநில அரசும் இதை கவனமாக கையாண்டு சென்ற அரசு எப்படி சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களோ அதுமாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதமான தடைகளும் வந்துடாமல் கவனமாக அதை கையாளணும், சட்ட ரீதியாக கையாளணுங்கிறதான் எங்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. சட்டமன்றத்தில் வழக்கை சந்திக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்.